கண்ணுக்குள்ள செடி பூலா பூச்சி தெரியுமா, இது வந்து பூலா பூச்சி செடி நிறைய இருப்பா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பொங்கல் வைப்பாங்க தெரியுமா, பொங்கல் டைமில் வந்து நம்ம வந்து பொங்கல் வைப்பாங்க. இது வந்து சிறு, இதை வந்து நான் சொன்ன நாங்கள் நெருங்க வந்து அதையும் இதை சமமாக எடுத்து கொதிக்க வச்சு கஷாயமாக நம்ம குடிச்சு வந்தோம்னாக்கா இது சிறு இருக்கிற கதை பூலாப்பூ. நம்ம சொல்லுவது பூலாப்பூன்னு சொல்லுவாங்க, கண்ணுப்புல செடின்னு சொல்லுவாங்க, சிறுகப்புள்ளைன்னு சொல்லுவாங்க, பொங்கலுக்கு வைக்கிறதுனால பொங்கப்பூ செடின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வட்டார பெயர்கள் வெவ்வேறு விதமாக சொல்லுவார்கள். இந்த செடிக்கு பேர் வந்து மணத்தக்காளி செடின்னு தருவாங்க, பெரு மணத்தக்காளி செடி. எவ்வளோ காய்க்கு வந்துருக்கு பாரு, பழம் இருக்கா பாரு, இதில் இது அல்சர் பிரச்சனை போகக்கூடியது. இந்த பழம் சூப்பராக இருக்கும் இந்த பழம், இந்த இருக்கா இல்லையா, இந்த சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நிறைய விழுந்துருக்கு பாருங்க, உடைக்காத பா பொறுமையாக காய்க்கு செடி இருக்கா. இது வந்து நம்ம வயிற்றில் புண்ணுச்சுன்னா கவனிப்பாங்க, வயிற்றில் புண்ணு இருந்துச்சுனாக்கா அந்த புண்ணை வந்து குணப்படுத்த தன்மை கொண்டது. நம்ம திருமண தக்காளி செடி ரொம்ப அற்புதமானது. இது சரிமாக்கா அம்மன் பச்சரிசி, அம்மன் பச்சரிசி சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, நான் நல்லா அரைச்சி தண்ணியில் எடுத்துட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு கீரையாக கடைஞ்சி சாப்பிட்லாம், புவையெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டேனாக்கலாம் அல்சர் பிரச்சனை தீரும். நம்ம வயிற்றில் குடல் புண்ணு வருவாது இல்லையா, அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியது. சப்போஸ் இதை கிள்ளம்னு வச்சு பால் வரும் பாருங்க, பால் வைப்பா இல்லையா, இந்த பால் எடுத்து முகப்பரு இருக்கு, இந்த மருவு இருக்குது கழுத்து வரும் மருவு இருக்கு, அந்த மருவில் வச்சோம்னாக்கா இது குணமாகும். அதேமாரி பெண்களுக்கு நல்ல குழந்தை பெற்றவங்களுக்கு நல்லா அதிகமாக பால் சுருக்கீங்க அதிகமாக சாப்பிட்டா அந்தளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது. இது இதுக்கு வந்து காணா வாழை செடி சொல்லுவாங்க, வாழை மரம் மாதிரி காணா வாழை, இலை பார்த்து வாழை இலை மாதிரி இருக்கவே முடியாது, காணா வாழை சொல்லி. இது என்னென்னா நம்ம நெருப்பு பட்டத்தில் தீ காயம் பட்டுப்பார், நெருப்பு பட்டு காயம் ஆயிடுச்சுன்னா அந்த தீ காயம் பட்ட இடத்துல இந்த தழையை பறித்து வச்சு உடனே உடனே கூலிங்காக இருக்கும், எரிச்சல் கம்மியாகும், காயமும் சீக்கிரமாக கொப்பளம் பெருசாக போடாமல் ஆறும். அதுக்கு பேர் இதுக்கு பேர் காணா வாழை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேர் வந்து குப்பை மேனி, செடிக்கு பேர் என்ன பேர், இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா தழை இருக்கு இல்லையா, இந்த தழையை கசக்கி கால் பாலோட அரை பாலோட சாப்பிட்டோம்னாக்கா நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் வெளியே வந்துடும், சளியை போக்கும் தன்மை கொண்டது. அப்புறம் இந்த சின்ன சின்ன பூண்டுடெல்லாம் பூ அந்த பூரம் வண்டி எதாவது கட்டிச்சுன்னா வந்து நமிச்சல மாதிரி ஊரும் பச பசன்னு. அப்போ இந்த தழையை எடுத்து அதை கூட சுண்ணாம்பு கொஞ்சம் கலந்து அதை நம்ம தடவோம்னாக்கா அந்த நமிச்சல் எரிச்சல்லாம் போயிடும். அதனால இது பேர் குப்பை மீனின்னு சொல்லுவாங்க. வீடை சுற்றி நிறைய இருக்கு. கவனே, இது வந்து மூளைக்காய்ச்சல் நோயை போகக்கூடியது. காது சில பேர் காது வலி இருக்கு இல்லையா, இந்த காது வலிக்கிறவங்க தழையை பறித்து நல்லா கசக்கி காது வலி போகும். அதே மாதிரி இந்த விதை இருக்கிற அந்த விதை ஜப்ஜா விதை இருக்கு, இது நிறைய மூலிகை பொருள் செய்வதில் வந்து இந்த விதையை பயன்படுத்துகிறாங்க. ஜப்ஜா விதைன்னு பேர். இந்த விதைக்கே வந்து அப்படி மனுஷன் வந்து நல்லா இருக்கும், ஸோ அற்புதமான மூலிகை. இந்த இது வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடு அது ஆக்சிஜன் நம்ம சுவாசித்தாலே பாதி நோய் நமக்கு வராது, மூலிகை தாவரங்கள் துவையில அரைச்சி சாப்பிடும்போது தொண்டை கரகரப்பு போயிடும், நெஞ்சியில் இருக்கிற சளி போக்கும், இதயத்துக்கு ரொம்ப அற்புதமானது, நுரையீரலுக்கு ரொம்ப அற்புதமானது. அதனால அது தூது வலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு தண்ணி சொல்லுவாங்க பறிச்சு கூட நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குண்டு குச்சோன்னா சர்க்கரை வியாதியுடைய அளவு, சர்க்கரை வியாதிகள் சாப்பிட்றாங்க, கேன்சர் செல்களை அழிக்கும், கண் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கு இல்லையா, கண்ணு வரும்போது இந்த பூவை பறிச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி கண் கழுவும், முகம் கழுவும், அப்போ கண் வயது சீக்கிரமாக போயிடும், அற்புதமான மரம். கேன்சர்ஸில் ஆரம்பத்துலேயே இருந்தால் இது அழிச்சு அந்த அளவுக்கு நந்தியாக வரட்டும். ஓகே, துளசினால எல்லாருக்கும் பேர் சொல்லுறது இல்லையா, நம்ம வந்து நெஞ்சு தள்ளி போகக்கூடிய
மருந்து முறையில் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. அந்த அளவுக்கு மருத்துவம் இருந்து செம்பு தண்ணியில் போட்டு ராமர் கோயில் ஆட்சியர் கொடுப்பாங்க இல்லையா, அதை குடித்தா நெஞ்சு ரொம்ப இந்த சளி பிடிக்காதாங்க, சளியை போக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் அற்புதமான ஒரு மருந்து துளசி. இது வெளியிடக்கூடிய கார்பன் ஆக்சிஜன் கூறாங்கடி பாம்பு கடிக்கெல்லாம் இந்த தழை வந்து ரொம்ப அற்புதமானது. இதோடு கூட வெத்தலை வந்து ரெண்டு மிளகு வச்சு சாப்பிட்டோம்னாக்கா அந்த விஷமுடி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி எடுப்போம் கீழானில்லி. ஆ அண்ணா நீட்டாக தண்டு அதை ஆ தண்டு நீட்டாக பாருங்க வேறோட எடுக்கணும், அப்படி கட் பண்ண விடு. இதுக்கு பேர் வந்து கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சள் காமாலைக்கு. ஆமாம் அது வேற ஒரு ரகம், இது வேற ரகம். மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப அற்புதமானது கீழா நெல்லி. இது வந்து கீழ்காய் நெல்லி.